வணக்கம், இது லட்சயா ஜங்ஷன். ஆசாரமும் அறிவியலும். திருநீர் அணிவது, இதுக்கு ஆசாரம் சொல்லியிருக்கக்கூடிய விளக்கங்கள் என்ன, அறிவியல் நமக்கு சொல்லியிருக்கிற நிரூபணங்கள் என்ன, இதை பார்க்கலாம். முன்னாடி காலத்துலலாம் தினசரி குளியல் எந்த அளவுக்கு அவசியமோ அதே அளவுக்கு நெற்றியில விபூதி வச்சுக்கணும் அப்படிங்கிறதும் வழக்கமா இருந்தது. ஒரே ஒரு சிட்டிகை திருநீர் எடுத்து நெத்தியில வச்சுக்கிட்டு சுவாமி முன்னாடி நின்று ஜபம் பண்ணி வேண்டிக்கிட்டோம்னா நாம நினைக்கிறது எல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது நம்முடைய நம்பிக்கை. இந்த சுத்தமான திருநீர் தயாரித்தல் முறை அப்படிங்கிறது நாளடைவுல கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வந்தாலும் திருநீர் வச்சுக்கிறவங்களுடைய எண்ணிக்கையோ அளவோ கொஞ்சமும் மாறுபடவே இல்லை. எல்லாரும் அதே அளவு தான் வச்சுக்கிறாங்க. சுத்தமான திருநீர் தயாரிக்கும் முறை அது எப்படின்னா, புல்லு மட்டுமே சாப்பிடக்கூடிய மாட்டின் எருவிலிருந்து தயாரிக்கப்படுறது தான் சுத்தமான திருநீர். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பாவம் மாடுகளுடைய நிலைமை ரொம்ப பரிதாபகரமா இருக்கு. ஏன்னா பேப்பர் சாப்பிடுது, என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாமே சாப்பிடுது. அப்படி சாப்பிடுற மாட்டுல இருந்து கிடைக்கிற பால்லையும் எந்த அளவுக்கு ஆரோக்கியம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. சோ அந்த எருவிலிருந்து வரக்கூடிய திருநீரும் எந்த அளவுக்கு ஆரோக்கியம்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம இதையெல்லாம் மறந்து திருநீர் அணிவது ஒரு வழக்கமா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு சயின்டிபிக்கா என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்ம உடம்பினுடைய கெட்ட நீரை அந்த விபூதி உறிஞ்சி எடுக்குமா, உடல் வெப்பத்தை தணிக்குமா, உடல் நிலைய மேன்மைப்படுத்துமா. இதனாலதான் பாத்தீங்கன்னா, இப்ப யாருக்காவது ஜுரம் வந்திருந்ததுன்னா சில பேருடைய நம்பிக்கை அந்த நேரத்துல சுவாமியை வேண்டிக்கிட்டு நெத்தியில விபூதி இட்டு விடுவாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த ஜுரம் வந்து தணிஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம விபூதி வச்சதுனாலதான் தணிஞ்சது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இன்னொன்னு, நம்ம கொடுத்த ஆன்டிபயோட்டிக் மருந்துகளால அந்த ஜுரம் தணிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது உண்மை. ஆனா ரெண்டுத்துக்கும் நடுவுல கண்டிப்பா விபூதியும் ஒரு மருந்து தான் அப்படிங்கறத தான் அறிவியல் நமக்கு சொல்லி இருக்கு. இன்னொன்னு, தியாகத்தின் திருவுருவமான சிவபெருமானை வழிபடும் போது விபூதி அணிஞ்சுக்கிட்டா அவருக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்குளிர இருக்குமா, இது இந்து மதத்தின் நம்பிக்கை. நெற்றி, கழுத்து, தோல், கைகள், முட்டு, இப்படி எல்லா இடத்துலயும் திருநீர் பூசிக்கணும் அப்படிங்கிறது ஒரு முறையா சொல்லி வச்சிருக்காங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா சிவனடியார்கள் எல்லாம் அப்படியே நெத்திலிருந்து கால் பாதம் வரைக்கும் அள்ளி பூசிருப்பாங்க விபூதிய. அவங்க பாத்தீங்கன்னா வெயில் மழை எல்லாத்துலயும் அப்படியே இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த நோயும் வராது, எதுவுமே இருக்காது. இதெல்லாம் அந்த விபூதியினுடைய மகிமைன்னு கூட சொல்லலாம். சோ திருநீர் அணிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது பத்தாம் பசலித்தனமோ மூட நம்பிக்கையோ கிடையாது. அதுல அறிவியல் ரீதியா இவ்வளவு உண்மைகள் இருக்கு. அதனால எதையுமே சும்மா பெரியவங்க சொன்னதுக்காக மட்டுமே நம்ம ஒதுக்கிடாம அதுல இருக்கிற உண்மைகளை ஆராய்ந்து பார்த்து அப்படியே கடைபிடிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. மீண்டும் இதே மாதிரி நிறைய விஷயங்களோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் லக்ஷயா ஜங்ஷன் பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, தயவு செய்து கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் மறந்துடாதீங்க. நன்றி.